வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் காலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு பப்பாளி பழத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதன் பயன்கள் முழுசாக தெரியும். பப்பாளியில் நார்ச்சத்து, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளன. இயற்கையாகவே கொழுப்பின் அளவை குறைக்கும் தன்மை பப்பாளி பழத்திற்கு உண்டு. இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதோடு நம் உடல் சோர்வையும் குறைக்கிறது. விட்டமின் ஏ மற்றும் சி பப்பாளி அதிகமாக இருப்பதால் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. கொரோனா காலத்தில் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதும் வெறும் வயிற்றில் பப்பாளி பழம் சாப்பிடும்போதும் இந்த தொற்று நோய்களிலிருந்து தடுக்க உதவுகிறது. பப்பாளி பழமாக சாப்பிட விரும்பாதவர்கள் சாலட்டுகள் ஜூஸாக செய்து சாப்பிடலாம். பப்பாளி சாப்பிட்டால் போதும் நரம்புகள் பலப்படும், ஆண்மைத்தன்மை பலப்படும், இரத்த விருத்தி உண்டாகும், ஞாபக சக்தியும் உண்டு. செரிமானத்திற்கு உதவி செய்வதால் இது உடல் எடை குறைக்கவும் உதவுகிறது. பப்பாளி சாப்பிடுவதால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி மற்றும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும். காலை மற்றும் மதிய நேரத்தில் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வரவே கல்லீரலில் இருக்கும் கிருமிகளான நீக்கி கல்லீரல் குணமாகி நமது உடலில் நலமும் பாதுகாக்கப்படும். மூல நோய் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தால் அந்த குறைபாடுகளிலிருந்து விடுபடலாம். பப்பாளி பழம் ஆண்களின் உடல் உயிரணுக்களை பெருக்கவும் திறன் கொண்டதாகும். இதனை சாப்பிட்டு வரும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மையிலிருந்து விடுபடலாம். பப்பாளியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் கேன்சர் நோயில் நம்மை நெருங்காமல் பாதுகாத்து கொள்ளலாம். பப்பாளி பெரிதும் உதவி செய்கிறது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழத்தை தவிர்க்க வேண்டும். பெண்களுக்கு மாதவிடாய் உண்டாகும் வயிறு வலிகள், உடல் சோர்வு, இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் நேரத்தின் போது உடலில் சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு பப்பாளி சாப்பிடுவது பெண்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.